ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உயிர் காக்கும் மாத்திரைகள். நம்மளோட உயிர் காக்கும் நண்பன் கூட சொல்லலாம். இப்போ நான் சில மாத்திரைகளோட பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த மூணு டேப்லெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எமர்ஜென்சியான சுச்சுவேஷனுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மூணு டேப்லெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரின், அட்டர்வாஸ்டாட்டின், க்ளோபிடரோய்தல். இந்த மூணு டேப்லெட்ஸும் தான். இந்த மூணு டேப்லெட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் கம்மி. இது எப்போவுமே நம்ம வந்து கையில் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் நான் சொன்னேன் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக். இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்மளோட ஹெல்த்துக்காக, ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ சாப்பிட்றது கிடையாது. எல்லாம் ஒரு டைம் பாஸுக்காக சாப்பிட்றோம். கண்ணில் இதெல்லாம் பார்க்குறோமோ, கண்டதையெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து ஊட்டச்சத்தை கொடுக்காதுங்க, நம்மளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸை தான் கொடுக்குது. ஸோ இந்த அன்ஹெல்தி ஃபுட்டால் நமக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, சுகர் வருது, பிளட் ப்ரெஷர் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. இது மாதிரி நிறைய வந்து நோய் தாக்குதல்களுக்கெல்லாம் நம்ம உள்ளாயிட்ருக்கோம். ஸோ இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வருது. ஸோ நம்ம கண்டதெல்லாம் சாப்பிடாமல், நம்ம உணவு பழக்க வழக்கத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கிறது மூலமாகவும், நம்ம நிறையா எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் வந்து இந்த மாதிரி டிசீஸ்லேருந்து நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கலாம். ஸோ ஹார்ட் அட்டாக் வரவங்க வந்து இன்னும் சில பேர் இருக்காங்க, லைக் மது பழக்கம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க, சிகரெட்ஸ், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் அதிகமாக வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும், அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும்னு கிடையாது. ஸோ 13 இயர்ஸில் இருந்தே ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம உடம்பில் இருக்கிற ரத்த நாளங்களில் சேர்கிற கொழுப்பு வந்து நாளடைவில் ரத்த குழாயை அடைச்சி நம்மளோட ரத்த ஓட்டத்தையே தடை செஞ்சுது. ஸோ இதனால தான் மெயினாக வந்து ஹார்ட் அட்டாக் வருது. சுகர், பிளட் ப்ரெஷர் அண்ட் கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக இந்த டிசீஸ் வருது. ஸோ இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம கையில் வச்சுக்கிறது மூலமாக நம்மளால் நம்மளோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளோட லைஃப், நம்மளோட உயிரை வந்து கொஞ்சம் நேரம் நம்மளால் தக்க வச்சுக்க முடியும். ஸோ திடீர்னு உங்களுக்கு சடனாக உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா, இதில் இன்னும் நீங்கள் சில விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, உங்களுக்கு அப்படியே ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் வரைக்கும் அந்த பெயின் வந்து போயிட்டு அப்படின்னா, இட்ஸ் நார்மல், உங்களுக்கு ஜஸ்ட் மைனர் அந்த மாதிரி இருக்கும். பட் இதே 20 மினிட்ஸ் அபவ் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்ஸ் இதை நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக 20 to 45 மினிட்ஸ் வந்து உங்களால் உங்களோட உயிரை வந்து காப்பாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உடனடியாக நீங்கள் ஒரு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகும், எடுக்கும் அப்படின்னா, ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல முதலுதவி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களோட சேஃப்டி பண்ணிக்கணும்னு நினச்சாலும் சரி, உங்கள் பக்கத்தில் உள்ள சரௌண்டிங்ஸை நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கணும்னு நினச்சாலும் சரி, நான் சொன்ன இந்த மூணு டேப்லெட்ஸை நீங்கள் கேரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கும் சேவிங்ஸ் அண்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேவிங்ஸ். ஸோ இதை நீங்கள் ஒரு அலட்சியமான விஷயமா எடுத்துக்காமல், நீங்கள் ஒரு நல்ல விஷயமா நினச்சிக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பற்றின நீங்கள் விஷயங்களை சொல்லலாம். இந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு, இது நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட் கண்ட்ரோல், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, தேவையில்லாத நொறுக்கு தீனிகள்லாம் சாப்பிடாதீங்க. முக்கியமாக சொல்லணுன்னா நான்வெஜ்லாம் ரொம்ப அளவாக கம்மியாக சாப்பிடுங்க. நீங்கள் ஃபிஷ் எடுத்துக்கலாம், அது எவ்வளோ நாளும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது தவிர்த்து கொழுப்பு இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். எப்போயுமே நம்ம ரிலாக்ஸாக இருக்கணுங்க. ரிலாக்ஸாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்லேருந்து கம்ப்ளீட்டாக தப்பிக்கலான்னு நிறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.